டாக்டர் வந்து சொன்னார் அவங்க இப்ப கொஞ்சம் பரவாயில்லாம இருக்காங்க அதை கேட்டதுனா கொஞ்சம் நிம்மதியா இருக்கு தலையில அடிபட்டிருக்கு சோ இன்னும் சில டெஸ்ட் எடுக்கணும்னு சொன்னார் அம்மாவை போய் பார்க்கலாமான்னு கேட்டுட்டு உள்ள போய் பார்த்தேன் அம்மா இன்னும் மயக்கத்துல தான் இருக்காங்க மெடிசன்ஸ் எழுதி கொடுத்ததை வாங்கிட்டு வர ரிச்சர்ட் போயிருக்காரு கொஞ்ச நேரத்துல அம்மா கண்ணு முழிச்சிட்டாங்க என்னமாச்சு எப்படி விழுந்தீங்கன்னு கேட்டேன் கீழே உட்காந்து புக் படிச்சுட்டு இருந்தேன் மேலே உன் ரூம்ல ஏதோ சத்தம் கேட்டுச்சுன்னு பார்க்கலான்னு படியில் ஏறும்போது கால் வலிக்கு கீழே விழுந்துட்டு மாயான்னு சொன்னாங்க இதை கேட்ட அப்புறம்தான் மனசில் இருந்த குழப்பம் போய் கொஞ்சம் அமைதியாச்சு ஹாஸ்பிட்டலில் யாரும் தங்கக்கூடாதுன்னு சொன்னதால அம்மா என்னை வீட்டுக்கு போக சொல்லிட்டாங்க எனக்கு துணையாக ரிச்சர்டை வீட்டில் தங்க சொல்லிட்டாங்க நானும் ரிச்சர்டும் வீட்டுக்கு வந்து சாப்பிட்டுட்டு அவரோட பழைய கதைகள் ஆர்ஃபனேஜ் பற்றிலாம் கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருந்தோம் அப்புறம் அவர் அவரோட நாய்க்கூட ஹாலில் படுத்து தூங்கிட்டார் நான் என்னோடய ரூமுக்கு வந்து ஃப்ரெஷ் ஆகிட்டு தூங்க ரெடி ஆகிட்டேன் திடீர்னு அந்த கண்ணாடி ஒரு அசைவு இப்போ எனக்கு பயத்தை விட கோபம் அதிகமாக இருந்துச்சு தைரியமாக கண்ணாடி முன்னாடி நின்று நீங்கள் தான் சாரதா அம்மா கீழே விழறதுக்கு காரணமானு கோபமாக கேட்டேன் கனவு பின்தொடர்ந்து போமாயான்னு ஒரு குரல் மட்டும் கேட்டுச்சு என்ன கனவு எதை பற்றி சொல்கிறாங்கன்னு ஒன்றுமே புரியலை யோசிச்சுக்கிட்டே தூங்க போயிட்டேன் காலையில் எழுந்திரிச்சதும் நைட்டு வந்த கனவை யோசிச்சுட்டு இருந்தேன் இந்த கனவை பற்றி தான் அந்த கண்ணாடியில் வந்து சொன்னாங்களான்னு ஒரு குறுகலான பாதை வழியில் ஒரு பொண்ணு படுத்திருக்கா பக்கத்தில் நான் குழி நோண்டிட்டு இருக்கேன் இந்த கனவு ஏன் எனக்கு வந்துச்சு எனக்கு ஒன்றுமே புரியலை சரி ரிச்சர்ட் கிட்ட போனேன் நான் சொல்கிறதுக்கு முன்னாவே இன்றைக்கி ஒரு கனவு மாயான்னு ரிச்சர்ட் சொன்னார் என்னடா இவரும் கனவை பற்றியே பேசுகிறாரு என்ன கனவுன்னு கேட்டேன் எனக்கு ஒரு கனவு வந்தது மாயா நான் அந்த மூணு குழந்தைங்களோட ஆர்ஃபனேஜில் இருக்கும்போது சின்ன வயசில் போய் நாங்கள் ஒரு இடத்துல விளையாடுவோம் இதோ இந்த ஆர்ஃபனேஜ்லேருந்து கொஞ்சம் பக்கத்தில் தான் இருக்குது ஒரு மரம் அந்த மரத்தில் கூட ஒரு ஊஞ்சல் கட்டியிருக்கோம் அங்கே நாங்கள் போய் நிறையா விளாண்டுருக்கோம் அந்த இடம் தான் கனவுல வந்தது அதோட அந்த பசங்கள்லாம் அதே வயசில் இருக்காங்க நான் மட்டும் பெரியவனாக இருக்கேன் இந்த கனவுக்கு அர்த்தம் என்னன்னு எனக்கு சுத்தமாக புரியல ஒருவேளை நேற்று அவங்கள பற்றியே பேசிகிட்டு இருந்தோமே அதுவா இல்லை ரொம்ப நாளுக்கு அப்புறம் இந்த இடத்துல வந்து தூங்கிட்டு இருக்கேனே இதுதான் காரணமானு எனக்கு சுத்தமாக தெரியலமாயா நைட்டு கண்ணாடியில் குழந்தைங்க சொன்னதை பற்றி ரிச்சர்ட் கிட்ட சொன்னேன் அப்புறம் எனக்கு வந்த கனவை பற்றியும் சொன்னேன் ஆனால் ரெண்டு பேருக்குமே இந்த கனவை பின்தொடர்ந்து போகணும்னு சொன்னதுக்கான அர்த்தமே புரியலை அதை பற்றி கொஞ்ச நேரம் பேசிட்டு அம்மாவை பார்க்க ஹாஸ்பிட்டல் கிளம்பிட்டோம் அம்மா படிக்க சில புக்ஸ் அப்புறம் அவங்களுக்கு சாப்பாடு எல்லாம் எடுத்துகிட்டு போனோம் அம்மா கண்ணை முழிச்சு பார்த்து மெதுவாக பேசினாங்க மாயா உங்ககிட்ட ஒரு பொய் சொல்லிட்டேன் அதோட ஒரு விஷயத்த மறைச்சிட்டேன்னு சொன்னாங்க என்னம்மா நான் அந்த வீட்டை வாங்கினதுக்கான உண்மையான காரணம் என்னன்னா இந்த வீட்டில் ஆர்ஃபனேஜ் நடத்திட்டு வந்த மார்டின் மெரினா தான் என் குழந்தைய தத்தெடுத்து வளர்த்துட்டு வந்தாங்க என் குழந்தை வாழ்ந்த இடம்னு தான் இந்த வீட்டை வாங்கினேன் என்னம்மா சொல்றீங்க யார் உங்க குழந்தைன்னு ஆச்சரியமா கேட்டேன் மார்டின் மெரினாவோட ஒரே மகன்னு சொன்னனே அந்த ராக்கி தான் என் பையன் எனக்கு ஒண்ணுமே புரியல ரொம்ப ஷாக்கிங்கா இருந்துச்சு அப்ப ராக்கி அவங்க பையன் இல்லையா இல்ல அவங்களுக்கு குழந்தையே இல்லை அவனை பார்க்க முயற்சி பண்ணப்போ அவன் இங்க இல்லை மிலிட்ரியில ஜாயின் பண்ணிட்டான் அவனா என்னை தேடி வருவான்ற நம்பிக்கையில தான் இந்த வீட்டில் வாழ்ந்துட்டு இருந்தேன் எங்க அவனை பார்க்காமலேயே செத்துருவனும்னு பயமா இருக்கு மாயா அம்மா சொன்னது கேட்க ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு ரிச்சர்ட்க்கு மட்டும்தான் ராக்கியே தெரியும் அதனால ரிச்சர்ட் கிட்ட அம்மா சொன்னதை சொல்லி அவரோட உதவியை கேட்டேன் ராக்கியை கண்டுபிடிக்கிறதுக்கு நானும் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னார் ரிச்சர்ட் ரெண்டு பேருமா நிறைய இடத்துல விசாரித்தோம் ஆனால் எதுவுமே தெரிய வரல அவர் ஆர்மியில் இருந்ததுனால அதை வச்சு அது சம்மந்தப்பட்ட ஒருத்தரை தேடி கண்டுபிடிச்சோம் ஒரு வழியாக அவர் மூலமாக ராக்கியோட அட்ரஸை கண்டுபிடிச்சிட்டோம் ராக்கியை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு நம்பர் எதுவும் கிடைக்கல அதனால் நேரடியாக அவர் வீட்டுக்கு தான் போக வேண்டியிருக்கு அந்த அட்ரஸ்க்கு நானும் ரிச்சர்டும் வந்துட்டோம் அவரோட வீடு ஒரு தனிமையான இடத்துல இருக்குது அழகான இடம் வீட்டில் ஆள் நடமாட்டம் இல்லாத மாதிரி இருக்குது
யாரும் வந்து போற வீடு மாதிரி தெரியல. ரொம்ப நிசப்தமா இருந்தது. கதவை தட்டிட்டு வெயிட் பண்றேன்.